Jananam Budaganati Shivitam Gavitam Buddha Prakjara Pakjadam Umasudam Shoka Vinashakaranam Namami Viknesh Parabhata Pangajam Vel Vel Muruga Vetrivel Muruganikaraharo Kara Puthuyugam நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்ம எப்பவுமே நல்லது நினைக்கும் பொழுது ஒரு சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்லதுக்கு எதிர்மறையாக சில காரியங்கள் நடக்கும்போது ஆஹா நமக்கு என்னமோ தெரியல, டைம்ஸ் இல்லையா தெரில, நமக்கு இப்போதைக்கு இந்த காரியத்தில் நமக்கு உகந்ததாக இருக்கான்னு தெரில, இப்படி நம்ம பிரித்து நம்மளுடைய மனசு வந்து பார்க்கும். அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ளேயே குரு இருந்து நம்மளை வந்து வழி நடத்துகிறார். நம்ம ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார், எனக்கு என்னால் ஒரு விதமான ஐடியாவே பண்ண முடியல, நான் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜாதகத்தில் குரு பலம் இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேச்சுலேயும் உங்களுடைய செயல்கள்லையுமே எந்த கிரகம் வந்து பலம் இருக்குது, எந்த கிரகம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆன்மீக தகவல் அதை பிரத்யேகமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய லைஃப்பில் ஒரு கிரகம் நன்னாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்துக்கு உண்டான பலாபலன்கள், அந்த கிரகத்துக்கு உண்டான பேச்சு, அந்த கிரகத்துக்கு உண்டான செயல்பாடுகள் பூரா ரொம்ப நன்னாக இருக்கும். கிரகம் நன்னா இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அதில் அந்த சப்ஜெக்டில் குழப்பம் வந்துடும். சரி, அதை முழுமையாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம விளக்கி எடுத்து சொல்ல போகிறோம். இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள், ராகு காலம், யமகண்டம், நீ நட்சத்திரம் எத்தனை மணி வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் வந்துடுது, திதி, அதே சமயத்தில் இன்றைக்கி உண்டான சிறப்புகள், இன்றைக்கி தமிழ் மாதத்தில் எந்த மாதம் என்ன தேதி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பார்க்க போகிறோம். தினம் தினத்துக்கு உண்டான சிறப்புகள் இதோ பஞ்சாங்க குறிப்புகளில். 18/3/2023 சுபக்ரத வருடம் பங்குனி மாதம் 4ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். இன்றைய திதி ஏகாதசி, காலை 8:36 வரை, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி திருவோண விரதம், சர்வ ஏகாதசி. ஏகாதசி மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்தது. விஷ்ணவே நம, நாராயண 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 நாராயண. நம்மளுடைய இந்த நாமத்தை இறைவனுக்காக சமர்ப்பணம் பண்ணணும். இந்த நாமத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நமக்காக ஜபிக்கிறது, மனசுக்குள்ளே ஜபிக்கிறது. இன்னொன்று பார்த்துட்டோம்னா இந்த லோகத்துக்காக சொல்கிறது, அதாவது இந்த யூனிவர்ஸ்க்காக நம்ம வந்து சொல்கிறது, ஒரு மந்திரத்தை சப்தமாக சொல்கிறது, அது வந்து பாராயணம் போல் அப்படியே படிச்சுட்டு இருப்பான். அடுத்த விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரண்டர், அதாவது சுவாமிக்கு வந்து அந்த மந்திரத்தை எடுத்து அவருடைய பாதத்தில் வைக்கிறது, அதுதான் நமகன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேசவாய நமக, நாராயணாய நமக, மாதவாய நமக, கோவிந்தாய நமக, விஷ்ணவே நமக, மதுசூதனாய நமக, திருவிக்மணாய நமக, வாமனாய நமக, ஸ்ரீதராய நமக, ரிஷிகேஷாய நமக, பத்மநாபாய நமக, தாமோதராய நமக, சங்கர்ஷனாய நமக, இப்படி நமக அப்படின்னு சொல்லி சாமியோடைய பாதத்தில் நம்ம வந்து போடுறது. அப்போ ஒன்று நம்மளுக்குள்ள ஜபம் பண்ணுறது, நம்மளுடைய ஆன்மாவை சுத்திகரிக்கிறது. அடுத்தது பார்த்துட்டோம்னா யூனிவர்ஸுக்காக பாராயணம் பண்ணுறது. அடுத்தது இறைவனை போற்றி நம்ம வந்து வேண்டுறது, சரண்டர். அந்த மந்திரத்தையே இறைவனுடைய பாதத்துக்கு சரண்டர் பண்ணுறோம் நம்ம, அந்த மந்திர ரூபமாக இறைவன்கிட்ட சரண்டர் ஆகணும். அப்படி இந்த சர்வ ஏகாதசினிக்கு இந்த மூன்று ப்ராசஸை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். மூன்றையுமே நீங்கள் வித்தியாசங்கள் பார்த்து பாருங்கள், பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே கிடைக்கும். இன்றைய தினத்தில் நம்ம வந்து நாளுக்குண்டான சிறப்புகள் திருவோணம் விரதம். திருவோணத்தப்போ இந்த வியாபாரமெல்லாம் எனக்கு சரியாக நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவா, வியாபாரம் நன்னாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறது மிதுன ராசியை தவிர, ஏன்னா மிதுன ராசிக்கு பொதுவாகவே சந்திராஷ்டம 8ஆம் இடத்துக்குண்டான ராசியாக இருக்கங்காட்டி மிதுன ராசிக்கும் கடகராசியில் முதல் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துக்கும் சின்ன சந்திராஷ்டமங்கள் இருக்கும், மிதுனத்துக்கும் அதுக்கப்புறம் கடகத்தில் முதல் நட்சத்திரத்துக்கும். ஆக இந்த ராசியை தவிர மற்ற ராசிகளுக்கு இந்த திருவோண நட்சத்திரம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு நட்சத்திரம். இந்த சிறப்பான நட்சத்திரத்தில் நம்ம வியாபாரம் நன்னாக இருக்கிறதுக்காக வேண்டிக்கிறது, வணங்குக்கிறது, உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம். இன்றைக்கு உண்டான இன்ஃபர்மேட்டிவான விஷயம், நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம்.
சரி, 12 ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி சந்திரன் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வியாபார விஷயங்களை பற்றி நிறையா பேசுவோம். அதே சமயத்தில் பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய விஷயம். நான் வந்து பெரிய ஆட்களை கூட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், எனக்கு நடக்கும். நிறைய உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை பற்றி யோசிங்க, நிறைய ஜெயிக்கிறத பற்றி சிந்திங்க, எதையும் கடந்து வந்துடுவேன் அப்படிங்கிறத நம்பிக்கை வைங்க. அப்படி நம்பிக்கை வைத்து செயல்படும்போது இன்றைக்கி ரொம்பவுமே அருமையாக இருந்துட்டுருக்கோம். யாராவது உங்களை தலைகுறைவாக பேசினா அதை பற்றி கவலையப்படாதீங்க. நான் வந்து இதுவும் மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. சரி, எதற்காக சொல்கிறாங்கங்கிறத ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். எஸ், அப்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, நம்ம அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து செயல்படும் போது நல்ல பலன்கள். எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமாக, ஸ்கிராப் சம்மந்தமான, அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துகிட்ருக்கிறவங்க, அனுகூல்யத்தை தரக்கூடிய நல்ல மேஷராசி என்பதற்கு கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இன்றைக்கி ரொம்ப அது ரொம்ப முக்கியம். அமைதியாக நிதானமாக போகிறது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நேர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு சில பயம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய நாள் கடந்து போகும்போது நட்சத்திரம் இப்போ தான் உங்களுக்கு பரவாயில்ல, அதனால் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, புதிய வியாபாரத்தை பற்றி இவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து செயல்படுத்தலாமா படக்கூடாதா, இப்படியெல்லாம் யோசனை இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். பிரயாணம், தூர பிரயாணம் நல்லதை கொடுக்கும். அப்பா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே சமயத்தில் உடம்பில் ப்ரெஷர், சுகர், சில விஷயங்களுக்காக நம்ம அதை கரெக்டாக ஃபுட் எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்தது நீங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸ்கூல், காலேஜ், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அகாடமி, டியூஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். எஜுகேஷன் சம்மந்தமாக எந்த இதில் இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப நன்னாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் அர்ச்சகராக இருந்திருக்கா, மலைக்கோயிலில் வேலை செஞ்சுட்டுருக்கா, வெளிநாட்டில், வெளியூரில் வேலை செஞ்சுருக்கா. நான் வந்து ஒரு ஊரில் பிறந்தேன், வெளியூரில் வேலை செஞ்சுட்டுருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி. அதே சமயத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் அவளுக்கு ஏதேனும் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். ரிஷபராசினியர்கள், மிதுன ராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்களில் யதார்த்த கவலை இருக்கும். இது நடக்கலை, அது நடக்கலை, இது நடந்தது, அது நடந்தது. ரிசீவிங் கம்மியாக இருக்கும். ரிசீவிங்னா நீங்கள் ஒன்று சொல்லும்பொழுது அதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்கள் பார்த்தீங்களா, அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இன்றைய தினத்தில் நான் மனைவி மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், ஏன் அவள் மட்டும் இப்படி இருக்கா, நான் கணவர் மேலே அன்பு எவ்வளோ வச்சுருக்கேன், நான் ஒன்று சொல்கிறேன் அப்புறம் திரும்பி பார்த்துட்டு அவள் பார்த்துக்கு போகிறாளே, இப்படி ஒரு ரிசீவிங் இதில் இன்றைக்கி கொஞ்சம் மனசங்கடங்கள் இருக்கும். எங்கேயோ ஹோட்டல் போவேல், எங்கேயா வெளியில் போகும்போது சாப்பிடும் போது நமக்கு மட்டும் லேட் ஆகுது பார்த்தியா அப்படிங்கிற கோபங்கள் இருக்கும். திருவாதிரை புனர்பூசன நட்சத்திரத்துக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அந்த டென்ஷன் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. குழந்தைகளுக்கெல்லாம் எதுவும் இல்லை, பரீட்சை எழுதுகிற குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது, அதனால் இதுக்கும் அதுக்கும் டிஸ்டர்பன்ஸே கிடையாது. நீங்கள் நல்லா வேண்டிக்கிறது, சந்திராஷ்டமம் யதார்த்தமாக கொஞ்சம் நேரம் இருக்கும், அது பெரியவங்ககிட்ட நமஸ்காரம் வாங்கிட்டு போனேன்னா போதும், அந்த சந்திராஷ்டமம் பெருசாக ஒன்றும் இல்லை. பிள்ளையாரை வேண்டின்னா போதும். நான் நேரத்தே சொல்லும்போது பிறை இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு போகும், நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு, வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல். இன்றைக்கி திருமண சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்தோம், பொண்ணுக்கு அவள் வீட்டில் ஓகேன்னு சொல்லிவிட்டா, பையன் வீட்டில் ஓகேன்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசுகிறது, அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை பற்றி பேச, நிச்சயதார்த்தம், சீமந்து, இவா உடைய எப்போ வரலாம், அவா எப்போ வரலாம், இந்த சம்மந்தமான பேசுகிறது, பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு நான் வந்து இவ்வளோ முதலீடு போடுறேன், 40% போடுறேன், நீ 60% போடும், என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் இது, உன்னுடைய என்னது இப்படின்னு கேட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் எல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப உகந்ததாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, தன்னை பற்றி ஏதாவது எடுத்து சொல்லணும், இவா என்னை தப்பாக நினச்சின்னு இருக்கா, இவாளுக்கு எடுத்து நான் இதை வந்து சொல்லணும், என்னை பற்றி புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உகந்தார். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டை, பிரச்சனை, அவளுக்கு புரிந்து கொள்ள முடியல, என்னை பற்றி அவளுக்கு தெரியல, அவள் தப்பாக நினச்சின்னு இருக்கானு உட்காந்து பேசி, யாரும் இல்லாத சமயத்தில் உட்காந்து பேசி, இந்த பாரு நம்ம குடும்பம் இது, நீ இப்படி, நான் இப்படி, நான் இதாக, இதுக்காக தான் இப்படி இருக்கேன், இதுக்காக தான் இது பண்ணிட்டேன், இதுதான் இந்த இது இப்படி, இது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, இது சரியாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு,
அப்படின்னு சொல்லக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி என்பது கடைபிடித்து பாருங்கள், நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, அதாவது ஒரு சில பேர்ட்ட காசு வாங்கிட்டோம்னா ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு சில பேர்ட்ட காசு வாங்கினோம்னா என்னமோ தெரியல தடையாக இருக்கேன்னு சொல்லுவோம். ஒரு சில பேர்ட்ட நம்ம நல்லது நடக்கணும், முயற்சி பண்ணோம்னா சக்ஸஸ் இருக்கும். ஒரு சில பேர்ட்ட நல்லா அப்போ ராசி பார்த்து செயல்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால், எஸ் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஜெயிச்சுட்டு இருக்கணும். நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னா ஒன்றுக்கு நூறு முறை பார்த்து பார்த்து செயல்படணும். அப்பப்போ உடல் உபாதை இருக்கும், உடம்பு ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். கால் சம்பந்தமான, வயிறு சம்மந்தமாக, அஜீர்ணக்கோள், முதுகு சம்மந்தமாக, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பெரியவங்க சொல்கிறத தயவுசெய்து ஒரு க்ஷணம் கேட்டுண்டு பண்ணுங்கள். அவளை மறைச்சி எந்த காரியத்தை பண்ணாதீங்க. ஒரு பொய் சொல்லிவிட்டோம்னா அந்த பொய்யை கடைப்பிடிச்சுட்டே இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக பணம் யாருக்காவது கொடுக்கணும், செக் யாருக்காவது கொடுத்துருக்கீள் அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி இவளுக்கு கொடுக்கணும். அந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரேப்பை வந்து அவங்கக்கிட்ட மாறி போயிடக்கூடாது. ஐயோ இவாட்ட ஒரு கிட்ட கொடுத்தா பணம் சரியாக கொடுக்க மாட்டாப்பா அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வந்துடப்படாது. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். சிம்ம ராசி நேர்களே, கன்னி ராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சியான தினம். ஒரு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிடும், நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டல. எப்படி இப்படியாச்சு பா, எனக்கு புரியவே இல்லையே, பாராட்ட வேண்டிய விஷயந்தான் சொல்லிட்டு மகிழ்ச்சியாகணும். வியாபாரம் அனுகூல்யம் ஆகிறதுக்குன்னான்னு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம். ரொம்ப அன்பானவர்களை, பிரியமானவர்களை சந்திப்பீங்க, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பேன், அந்த ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. தேடின பொருள் கிடச்சிரும், காணாமல் போன பொருள்லாம் இருக்குது பார்த்தலா, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தினமாக இருக்குது. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. நிச்சயதார்த்தம், சீமந்தத்துக்காக பேசுங்க, கண்டிப்பாக இந்த காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஒரு திருமண மண்டபம் புக் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு முக்கியமான காரியங்கள் எடுத்து பண்ணுறது, இதற்கெல்லாம் ரொம்ப நன்னாக இருக்கும் இன்றைய தினம். துளாராசி நேயர்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய தினம். ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்தாலும் நன்மை நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், தொழிலுக்குண்டான முதலீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு பேசுகிறதுக்கும் அதற்குண்டான முயற்சி எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. அதே போன்று வீடு மாற்றணும், சொந்த இடமா வாங்கணும், இடம் வாங்கி அதில் வீடு கட்டணும், ஒரு ஃபென்சிங் போடணும், எனக்கு இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, அது சம்மந்தமாக உட்காந்து அவட்ட நான் பேசணும். முதல்ல அவட்ட என்ன ஏதுங்கிறத பேசணும். தாயார் சொத்து, பூர்வீக சொத்து சம்மந்தமான விவகாரங்கள்லாம் இருந்தால் இன்றைக்கி எடுத்து பேசலாம். தொழிலுக்கு முதலீடு வேணும் இல்லையா, அதற்காக நான் பிஸ்னஸ் மீட் ஒன்று பண்ண போகிறேன், அவட்ட பேச போகிறேன் அப்படின்னு நினச்சா இன்றைக்கி ரொம்ப உகந்ததாக இருக்குது. துளாராசி அன்பர்களே, எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டே வேணும், ஒரு 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 நின்று நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு துளாராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நன்னாக இருக்குது. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை, அம்மாவுடைய சொந்தங்கள், யாராவது வயசானவா இருந்தால் அவளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. துளாராசி நேயர்கள், விருச்சிக ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில விஷயத்தை பேசி நடக்கும், ஒரு சில விஷயத்தை பேசாமல் நடக்கணும். எது நடக்கிறதோ நடக்கட்டும், நான் பாட்டுக்கு இறைவனோட ரூட் எடுத்து நான் போயின்ட்டுருக்கேன், அவர் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நேரமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன பிரச்சனையே பெருசாக்க வேண்டாம், யதார்த்தமாக விட்டுடுங்க, அது பாட்டுக்கு தானாக இருக்கும். ஒரு சில முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு ஒரு மன திருப்தி ஏற்றும். எங்கேனும் போகணும்னு நினச்சவா தாராளமாக அந்த இடத்துக்கு போய் அந்த காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுவேன். எழுத்து சம்பந்தமான பணி, நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதணும், இதை வந்து எழுதி வைக்கணும், இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வைக்கணும்னு நினச்சிருக்கோம், அதை அப்படியே மிஸ் பண்ணிடாதீங்க, அழகாக எழுதி வச்சுருங்க. இளைய சகோதர சகோதர, தம்பி தங்கைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே தம்பி தங்கைக்கு எதேனும் படிப்பு, வேலை, தொழில், திருமணம், எதிர்காலம், பண வரவுகள், கடன் அடைக்கணும், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாகவே இருக்குது. அர்த்த மறைவுஸ்தானம்னு சொல்லக்கூடிய மறைவுஸ்தானம் இருக்குது. இன்றைக்கி பிரயாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதாவது சிறு தூர பிரயாணங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உட்காந்து அப்பா அம்மாட்ட பேசணும், ரொம்ப நாள் ஆச்சு, அவட்ட ஃபோன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அவள் கூப்பிட்றா, என்னப்பா நல்லா இருக்கேன், ஆ நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், ஆ சாப்பிட்டேன், வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை, டக்குன்னு கட் பண்ணிவிடுவான். அவட்ட சாப்பிட்டியா, என்ன ஆச்சு, ஏது என்ன எப்படிங்கிறது கேட்குறதுக்கு டைம் இல்லை சார், யாரோ ஒருத்தர் கூட இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணிட்டுருக்கா. இன்றைக்கி உட்காந்து அழகாக பேசுங்க, ஒரு அரை மணி நேரம் பேசுங்க, அவளுக்கு ஒரு மன திருப்தி வரும். அப்படியே ரொம்ப நாள் இருந்தால் மன கஷ்டங்கள்லாம் போகும், ஏதாவது சொல்லுவா, அப்படி கேட்குறதும் நல்லது. இன்றைக்கி விருச்சிக ராசி நேருக்கு. தனுராசி அன்பர்களே, தாமதமாக ஒரு சில காரியம் நடக்கும், கொஞ்சம் லேட்டாக நடக்கும், பரவாயில்ல, இந்த காரியங்கள் தாமதமாக நடந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுங்க. இன்றைக்கி ஃப்ளைட்டு, அதே மாதிரி ட்ரெயின், பஸ்ஸு, அல்லது யாராவது வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக ஆகிடுது, இன்றைக்கி நம்ம டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு லேட்டாக, நீங்கள் ஒரு காரியத்துக்காக போகும்போது கொஞ்சம் லேட்டாகிறது, ஏதோ நல்லதுக்கு தான் இன்றைக்கி இது நடக்குது, கடவுள் காரணம் இல்லாமல் காரியம் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏதாவது யாட்டியாவது பேசும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்,
நீ சரியாக பேசலை சொல்கிறதே உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னால் பெருசாக டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நட்சத்திரம் அப்படி, அதனால் அப்படி அப்படிங்கிற ரொம்ப கூலாக எடுத்துக்கோங்க. யதார்த்தமாக விடுங்கோ, கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏதோ இன்றைக்கி அவள் டென்ஷனில் இருக்கா அப்படி பேசுகிறா அப்படிங்கிறத மனசில் கொண்டு வந்துட்டேன்னா நல்லது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிறையக்கூடிய நான் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சாமி நாமத்தை சொல்லுங்களேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்து இதை ஹெல்ப் பண்ணி கொடுங்க. மற்றவாளுடைய ப்ராப்பர்ட்டி, மற்றவாளுடைய பொருளை இன்றைக்கி நான் கொஞ்சம் இதை இந்த வாகனத்தை மட்டும் கொடுங்க, இங்கே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு எதையும் யூஸ் பண்ணிடாதீங்க. அதுமாதிரி மற்றவா பொருட்கள் நீங்கள் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு பெரியவங்க எப்பவுமே சொல்கிற வழக்கங்கள் உண்டு. அதே மாதிரி தான் ஆரோக்கியத்துக்குல ரொம்ப அக்கறை தேவை. தொழில் ரீதியான இன்றைக்கி நிறைய பர்ஃபெக்டான ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இன்றைக்கி பாருங்கள், திடீர்னு நிறைய மகர ராசி அன்பர்கள்லாம் பிரசித்தி பெற்ற கோயிலில் இன்றைக்கி இருந்து இந்த நம்ம நிகழ்ச்சியை வந்து யூடியூப்பில் கேட்டிருப்பேன், இல்லை டிவியில் பார்த்துட்டுருப்பேன், நீங்கள் சோஷியல் மீடியாவிலலாம் பார்த்துட்டுருப்பேன். ஏன்னா மகர ராசிக்கு இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருது, பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வருது. யதார்த்தமாக ஒரு இடத்துக்கு போய் நண்பரை பார்க்க போய் அந்த இடத்துல போய் உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வெளியிலேருந்து இந்த காரியத்தை வந்து சிந்திக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். சில தொழில் ரீதியான சில விஷயங்கள்லாம் மனசில் வந்திருக்கு சார், இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாமா, நான் ஒரு கடை வைக்கலான் இருக்கேன், ஒரு பேக்கரி பண்ணலான்னு இருக்கேன், ஒரு ஹோட்டல் பண்ணலான் இருக்கேன், ஒரு லாட்ஜ் பண்ணலான் இருக்கேன், ஃபினான்ஸ் பண்ணலான் இருக்கேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், அது பண்ணலாம், இப்படி பல்வேறு விதமான பிஸ்னஸ் பற்றிய சிந்தனை, பல்வேறு விதமான தொழில் பற்றிய சிந்தனைகள் நான் செயல்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டேன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நாலஞ்சு நாள், ஒரு அஞ்சாறு நாள் கழித்ததுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து செயல்பட்டலாம், ரொம்ப நன்னாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு, கும்பராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் என்றே தினம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நாம் நடத்தலை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் கரெக்டாக அதை மூவ் பண்ணுறா, அது இறைவனாக பார்த்து நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி நல்லது கெட்டது மாறி 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 50-50% இருக்கும். ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோ, சர்ஜனாக இருந்துட்டுருக்கோ, மருத்துவராக இருந்துட்டுருக்கோ, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து கொடுத்துட்டுருக்கோம், டென்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஸ்டாஃப் நர்ஸாக இருந்துட்டுருக்கோம், பொதுவாக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் உகந்ததாக இருந்துட்டுருக்கோம். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்கள், நான் வந்து வெளிநாடுகளில் வேலை செய்கிற, வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும், நம்ம ஊருக்கு வரணும், பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸ், கடன், தூக்கமின்மை, ரொம்ப மனசோர்வு, குடும்பத்தில் பிரச்சனை, எதிர்பார்த்த காரியம் நடக்கலை, இது போன்ற சப்ஜெக்டுக்கெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கும் நிவர்த்திக்கு யோசிக்கிறதுக்கும் உண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. பொருட்களில் கவனம் தேவை, காஸ்ட்லியான பொருட்கள், உதாரணத்துக்கு செல்ஃபோனு, லேப்டாப், டேபு, யார்கிட்டையே கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கப்படும், அதில் ரொம்ப கவனம். ஒரு பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் மீதி பேலன்ஸ் வாங்கினேண்ணா, இல்லை வாங்கினேன்ல, இந்த 200-500 கொடுத்தனா, 200 கொடுத்தனா, இவ்வளோ கொடுத்தனா, $1 கொடுத்தனா, இல்லை என்ன, இப்படி சில யோசனைகள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினச்சின்னு இருக்கிறவா ரொம்ப அற்புதமாக இருக்கும். கட்டையாக பணத்தை கொடுத்து ஏமாறப்படாது, இவா அதை பண்ணித்தரா, இவா அதை பண்ணித்தரான்னு சொன்னோன்னே டக்குன்னு ப்ரூஃப் இல்லாமல் பணத்தை கொடுக்கக்கூடாது. சார் செலவு தான் சார் நிறைய ஆயின்னு இருக்கு, நான் கும்பராசி தான், செலவு 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 செலவு, செலவுக்கு உண்டான வரவுகளை உங்களுக்கு கொடுத்துடுவேன், அதனால் செலவை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் ஏர்ன் பண்ணிவிடுவேன். ஏன்னா அது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படி இருக்கங்காட்டி இருக்குது. மற்றபடி ஆரோக்கியத்தில் இருக்கிற ஏதாவது மருத்துவர் வந்து ஸ்கேன் எடுக்கணும், இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க, இது உடம்பு ஆரோக்கியத்துக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கண் சம்மந்தமான உதவி, அதே சமயத்தில் இஎன்டி வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும், உடலில் வந்து ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் முயற்சி எடுத்து இன்றைக்கி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கும்பராசி நேயர்களே, மீன ராசி அன்பர்களே, எல்லாம் போகுது தடங்களாகுது, எல்லாம் போகிறது தடங்களாகுதுங்கிற சில பல குழப்பங்கள் இருக்கும், பட் அதுவும் நல்லதுக்கு தான், எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடம். நம்மளுடைய வார்த்தை தவறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராசஸ் இது இவ்வளோ தேவையா, இவ்வளோ செலவு பண்ணணுமா, இவ்வளோ விஷயங்கள் இதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற எண்ணம், பட் இதுதான் ரைட்டான ஒரு மூவ், இதை நீங்கள் செயல்படுத்தலாம் ரொம்ப நல்லது. 7.5 சனி இருக்கங்காட்டி கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் யதார்த்தமாக இருக்கும், அதனால் பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க. சில விரயங்கள் இருக்க தான் செய்யும், பின்னாடி நல்ல லாபத்தை சம்பாதிச்சிருவேன், மனப்பூர்வமாக சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன், நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய மாற்றமாக இருந்துருக்கும், சொந்த பந்தங்கள், நண்பர்கள்,
தெரிந்தவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாள், ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுப்பா, உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும். இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரகாசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. சரி, என்னென்ன கிரகம் வீக்காக இருக்கும், சில வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா, என்னென்ன கிரகங்கள்லாம் வீக்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போது நீங்கள் அதை கிரகத்துக்கு போய் விளக்கேற்றுறது, வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை பற்றி இன்றைக்கி ஆன்மீக தகவலை பார்ப்போமா? எனக்கு என்னமோ தெரில, பதவி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், நான் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் வந்து சக்ஸஸ் எனக்கு என்னமோ இவாளெல்லாம் மதிப்பு இருக்குது, எனக்கு மதிப்பே இல்லை, இப்படி வார்த்தை சொல்லிட்டாலே சூரியன் வீக்காக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டேன்னா எண்ணத்தில் எனக்கு குழப்பமாக இருக்குது, போகலாமா வேண்டாமா, இது செய்யலாமா வேண்டாமா, இது என்னன்னு புரியலையே, எனக்கு என்னமோ ஒரு குழப்பம். இந்த குழப்பங்கிற வார்த்தை வந்துட்டாலே சந்திரன் இன்றைக்கி வீக்காக இருக்குது. கோபம் வருது, எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் வந்து வீக்காக இருக்குது. சார், படித்தது ஞாபகத்திலே இல்லை, என்ன சொன்னீங்க, நம்பர் இன்னொரு தடவை சொல்லுங்கள், என்ன என்ன என்னது அது, ஓடிபி என்ன என்ன என்னது அப்படின்னு இன்னொரு தடவை நீங்கள் கேட்கும்போது புதன் வீக்காக இருக்குது. நீங்கள் என்னமோ தடங்கள் ஆகிட்டே இருக்குது, கோயிலுக்கு போக முடியல, ஒரு விஷயத்தை எடுத்தால் நிறைய தடங்களாகிறது சார், அப்படின்னாலே குரு வீக்காக இருக்குது. சார், பணம் வர மாதிரி இருக்குது, 99.9% நடக்குது சார், ஏதோ 1% என்னை விட்டு மிஸ் ஆகுது. இந்த 99.1% எல்லாம் சொல்கிற வாழ்க்கை சுக்கரன் வீக்காக இருக்குது. அதே கணவன் செல்ல, மனைவி செல்ல, மனைவி அப்படி கண, இதெல்லாம் பார்த்துட்டுனா சுக்கரன் வீக்காக இருக்குது. என்னமோ தெரில சார், எனக்கு முன்னாடி போனால் கடிக்கிறது, பின்னாடி போனால் உதைக்கிறது, நான் பாட்டுக்கு படாப்படுத்தி எடுக்கிறது அப்படின்னா சனி உங்களுக்கு, ஏழு சனி, அஷ்டம சனி, சனி தச, சனி புத்தி, சனி அந்த சனி சூக்ஷமோ சனி பார்வையில் இருந்துருப்பேன். அதான் நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல, டக்குனு கோவம் வந்து ஒரே ஹார்ஷாக இருக்குது, டபார்னு போட்டு பொருள் உடைக்கிறேன், தலையில் அடிச்சுக்கிறேன், எனக்கு கோவப்படுறேன், ராகு வீக்காக இருக்கு. சார், இது செயல்படுத்துறனா இல்லையா, இது நல்லது கெட்டது எனக்கு புரிய மாட்டேங்கிறதே, என்னமோ தெரில, ஒரே குழப்பமாக இருக்குது. ஏற்கனவே சந்திரனுக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி கேது வீக்காக இருக்குது. ஸோ ஆக நம்ம வந்து 9 கிரகங்கள், எந்த கிரகம் வீக்காக இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, இதை நீங்கள் அஸ்ட்ராலஜி கிளாஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுற வாழ்க்கை தெரியும். நான் அஸ்ட்ராலஜராக இருக்கேன் சார், உங்கள் டீமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கோம், கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க. அதே மாதிரி விளக்கு, இந்த நவக்கிரக விளக்கு வாங்கணும், அதுமாதிரி பஞ்ச தீபம், அஞ்சு தீபம்னு சொல்லுவாங்க, அந்த அஞ்சு தீபம் ரொம்ப விசேஷம், வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை ரொம்ப அற்புதமான பலன்கள் தரக்கூடிய அந்த தீபம் எனக்கு வேணும்னு நினச்சிட்டுருக்குவா. தாராளமாக 739-739-4829-7358-4-0942-5. அடுத்த யாத்திரை பற்றி நான் சொல்லியிருந்தேன், வெளிநாடு யாத்திரை நம்ம வந்து பண்ண போகிறோம். அந்த வெளிநாடு யாத்திரையை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தருவாங்க. அந்த யாத்திரை இன்னொரு 2 மாதம் கழித்து தான் நம்ம வைக்க போகிறோம், அதுக்கு உண்டான ப்ரீ ப்ரிப்பரேஷன் நம்ம எடுத்து நம்ம பண்ண போகிறோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.